தண்ணி பிடிக்கிறியா? அடியே, கையெழுத்து போடுற வரைக்கும் தண்ணி கிடையாது. கையெழுத்து போட்டா தம்பியோட வாழ்க்கை? தம்பி, பெரிய தம்பி, அவ வாழ்க்கை எப்படி போனா எனக்கு தெரியும். பசிக்கிற வயித்துக்கு சோறு போடுவியா? அதை விட்டுட்டு வெறும் தண்ணியை கொடுத்தே தம்பிய சாகரிக்க பாக்குறியே. பாபு, அண்ணன் பூரி தரா, வாங்கிக்கடா வா. இந்த பூரி மட்டும் இல்ல, வேளை வேலைக்கு சோறு, ராத்திரில குடிக்க பாலு, போட்டுக்க புது புது ட்ரெஸ்ஸா வாங்கி தரேன். அக்கா கிட்ட சொல்லி பத்திரத்துல கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுத்துருப்பா. கையெழுத்து வாங்கி கொடுத்தியாப்பா, இந்த பூரி இந்தா. வாப்பா பூரி, வா வாப்பா. பாவி, கைய வெறி நாய் கடிக்கிற மாதிரி கடிச்சியடா. கடிக்காம சொத்துக்காக அவனுக்கு ஆசை காட்டி பூரிய லஞ்சமா கொடுத்தா சும்மா இருப்பானா? நீ பேசாத, எவனையோ காதலிச்சு அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். அவன் திரும்பி வந்த உடனே இந்த சொத்தெல்லாம் வச்சு ரெண்டு பேரும் கும்மாள் அடிக்கலாம்னு பாக்குறீங்க. அதுக்குதான் தம்பிய தயார் பண்ற. முன்னால பிறந்த அண்ணனை மறந்துட்ட. காசுக்காக இவ்வளவு கொடுமைகளையும் பண்ணிட்டு அழுத்தமா அண்ணன் வேற சொல்றிய. காரியா துப்புற என்னங்க? அக்கா கதவு திறந்து அக்கா போயிடலாம். இங்கே இரு, நான் போய் அவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்துக்கிறேன். திருட்டு பயல, திருட பாக்குற. அடக்கம் பண்ண பணம் இல்ல, ஓசி அடக்கமா? அது சரி, வாழ வச்சா காசு கேட்கலாம், கீழே போறதுக்கு எதுக்கு காசு? கொண்டா புள்ளைய. ஆமா, இது என்ன நெருப்புல போன பணம் மாதிரி தெரியுது? தானா போனதா, தள்ளி விட்டதா? விதியோட விபத்துல என் தம்பி போயிட்டான். தண்ணியவே கொடுத்து வளர்க்கிறாளே அக்கா, இதை விட எண்ணெயில விழுந்து சாகிறதே மேல்னு தற்செயல என் தம்பி செத்துட்டாயா? அம்மா, நீ சொல்ற நான் கேக்குறேன், ஆனா போலீஸ் இத நம்ப மாட்டாங்க. பாரு, டாக்டர் சர்டிபிகேட் இல்லாம நான் புதைக்க மாட்டேன். ஐயா ஐயா, இதானியா? ஐயா அநியாயம் தான். கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா, வாழறதுக்கு ஒரு குடி சோறு போட முடியாதவன். தம்பிக்கு வாய்க்கரிசையாவது போட்டு போறேன், தயவு பண்ணி. பண்ணிட வேண்டியதுதான். கொண்டா போன இந்த உபகாரத்துக்கு நீயும் உபகாரம் பண்ணுவேல்ல? நல்லா இருந்தனா இந்த நல்லடக்கம் பண்ணதுக்காக? நல்லா தானே இருக்கு. இந்த மின்னல் வெட்டில கும்முனும் உடல் கேட்டலாம் தெரியும். நாய் பூனையா இப்படி நடக்கும், மனுஷன் இப்படி நடப்பான்?
எனக்கு எதையும் ரெண்டா கொடுத்தா பிடிக்கும். அதே நேரம் உன் பிளானுக்கு பதிலா இந்த வீட்டை ரெண்டாக்கவும் தெரியும். கட்டடம் கட்டுறதுல நான் எக்ஸ்பர்ட். வீட்டை ரெண்டாக்குற பிளானுக்கு நீ எங்கிட்ட தான் வந்தாகணும். மறுபடியும் நம்ம சந்திச்சா கிளாஸ்ல தண்ணி கொடுக்க மாட்டேன். குடம் குடமா ஊத்துவேன், குடிக்க வைப்பேன். சம்மந்தி பணத்துக்கு குடம் தண்ணி ஊத்த வேண்டியது இந்த சம்மந்தியோட கடமை இல்லையா? தண்ணி யார் ஊத்துறான்னு பாக்கலாம். தேங்க்யூ.